வாழ்க வளமுடன். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி, 12ஆம் மாதம், 2018ஆம் வருடம், நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. விளம்பி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, நல்ல நேரம் மாலை 4:45 முதல் 5:45 வரை. பிரதீபா பாட்டில் பிறந்த தினம். விடுதலை போராட்ட வீரர் ராம் பிரசாத் பிஸ்மில் நினைவு தினம். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:24, கரணம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 4:57 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:27 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி. தத்துவம் அன்பு ஒருபோதும் கேட்கப்படுவதில்லை, எப்பொழுதுமே கொடுக்கப்படுவதே அன்பு. மேஷராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கும் திறமை மேம்படும். தனவரவு சாதகமான பலனை அளிக்கும். நல்ல வாய்ப்பு புதிய சூழலை உருவாக்கும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பயணங்களால் லாபங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த புதிய சந்திப்புகள் நிகழும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிசயன் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி திறமைகள் மேம்படும். பரணி ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கிருத்திகை செல்வாக்கு உயரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, மனதில் பலவிதமான சிந்தனைகள் தோன்றும். செய்யும் வேலைகளில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். எனவே நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த தனவரவு ஏற்படும். சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிசயன் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். ரோகிணி வெற்றி கிடைக்கும். மிருகசிரிஷம் ஆசைகள் நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, பிள்ளைகளிடம் கனிவுடன் பழகவும். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த செய்திகள் காலதாமதமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் மற்றும் புரிதல்கள் உண்டாகும். சக ஊழியர்களால் ஆதாயமான சூழல் உண்டாகும். எதிர்பாராத சுப விரயங்கள் உண்டாகலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிசயன் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரிஷம் கனிவு வேண்டும். திருவாதிரை காலதாமதம் ஏற்படும். புனர்பூசம் புரிதல் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வியாபாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். கவலைகள் குறைந்து உற்சாகமாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நினைத்த பலனை அளிக்கும். வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றிய ஆலோசனைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் தடைப்பட்ட ஒப்பந்தம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிசயன் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும். பூசம் புத்துணர்ச்சியான நாள். ஆயில்யம் ஆலோசனைகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்ம ராசி நேயர்களே, நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் குறையும். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். தந்தையின் உடல்நலனில் கவனம் வேண்டும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி பிறக்கும். எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிசயன் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் தீர்வு கிடைக்கும். பூரம் இடமாற்றம் உண்டாகும். உத்திரம் மகிழ்ச்சி பிறக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி ராசி நேயர்களே, வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலுவலகத்தில் அமைதியாக செயல்படுவோம். ஆலய தரிசனம் செய்வது மனதில் அமைதியை ஏற்படுத்தும். உத்தியோகத்
சுபாவத்தில் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதிர்ஷ திசை தெற்கு, அதிர்ஷயன் 9, அதிர்ஷ நேரம் சிவப்பு நேரம். உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும், ஹஸ்தம் அனுசரித்து செல்லவும். சித்திரை செயலில் கவனம் தேவை, நம்புங்கள் நல்லதே நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, பழைய கடன்கள் வசூலாகும். குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவி வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றிகள் காண்பீர்கள். அலுவலகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். அதிர்ஷ திசை மேற்கு, அதிர்ஷயன் 7, அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம். சித்திரை ஒற்றுமை அதிகரிக்கும். சுவாதி ஆதாயம் கிடைக்கும். விசாகம் வெற்றிகள் காண்பீர்கள். நம்புங்கள் நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வெளியூர் தொடர்பான தொழில் வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சுப செய்திகள் கிடைக்கும். மற்றவர்களுக்காக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள். அதிர்ஷ திசை வடக்கு, அதிர்ஷயன் 6, அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் வாய்ப்புகள் அமையும். அனுஷம் சுப செய்திகள் கிடைக்கும். கேட்டை உதவிகள் கிடைக்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும், உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வீட்டில் விட்டுக் கொடுத்து சென்றால் சிக்கல்களை தவிர்க்கலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதிர்ஷ திசை கிழக்கு, அதிர்ஷயன் 8, அதிர்ஷ நிறம் இள நீலம். மூலம் ஆதாயம் கிடைக்கும். பூராடம் லாபம் உண்டாகும். உத்ராடம் சேமிப்பு அதிகரிக்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். மகர ராசி நேயர்களே, வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். தொழிற்சார்ந்த எதிர்ப்புகள் அடங்கும். தாய்வணி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் குறையும். பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ திசை தெற்கு, அதிர்ஷயன் 8, அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம். உத்ராடம் விருப்பங்கள் நிறைவேறும். திருவோணம் எதிர்ப்புகள் அடங்கும். அவிட்டம் பிரச்சனைகள் குறையும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களே, மனதில் தைரியம் அதிகரிக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு திறமைக்கேற்ப நல்ல வாய்ப்புகள் அமையும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சொத்து பிரச்சனையில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ திசை மேற்கு, அதிர்ஷயன் 2, அதிர்ஷ நிறம் பச்சை நிறம். அவ்விட்டம் தைரியம் அதிகரிக்கும். சதயம் வாய்ப்புகள் அமையும். புரட்டாதி முன்னேற்றம் உண்டாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். மீன ராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிக்கவும். நீங்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் காலதாமதமான பலனை அளிக்கும். அதிர்ஷ திசை வடக்கு, அதிர்ஷயன் 7, அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி கருத்து வேறுபாடுகள் மறையும். உத்திரட்டாதி உற்சாகமான நாள். ரேவதி நம்பிக்கை அதிகரிக்கும். நம்புங்கள்.